அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சிக்கன் கறி ஒன்று பார்க்க போகிறோம். ரமலான் காலங்களில் ஷஹர் டைமில் இந்த மாதிரி சமைத்து சாப்பிடும்போது சாப்பிட்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுகின்ற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 1 கிலோ சிக்கன் பீசஸ் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இப்போ சிக்கன் பீசஸ் நல்லா அவித்து எடுத்துக்கிறேன். சிக்கன் பீசஸ் அவித்ததும் நான் வந்து மைக்ரோ ஓவனில் வந்து 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுறேன். உங்கள்ட்ட அவன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஆயில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக இந்த பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு குமின் சீட் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்ல பெரியதாக 2 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஏலக்காய் 4, பட்டை வந்து 3 ஸ்டிக் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 கேப்சிகம் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் அவிச்ச தண்ணி மூத்த இருக்கிறதால அதுலேயும் ஆல்ரெடி உப்பு இருக்குது. அதனால தான் பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். 1-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு 1 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குக் ஆகும் போகிற 5 மினிட்ஸ் வந்து நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் அவித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொரியண்ட பவுடர் அதாவது கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெப்பரிக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருங்க. அதில் காரம் இல்லாததால் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் 5 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து நல்லா 1 மீடியம் ஹீட்டுக்கு குறைத்துட்டு இந்த மாதிரியே அடிப்பிடிக்காமல் 5 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் வெளியே வர தொடங்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஓ பண்ணிக்கலாம். ரமலான் காலங்களில் சஹர் டைமில் இந்த மாதிரி சமைத்து சாப்பிடுங்க, உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நல்லதொரு ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.